ஏய் ஸ்ரீ சிந்தவெடியான போகணும். ஒன் பீஸ்க்குள்ளே இருக்கிற ஒன் பீஸ் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரீலை வந்து நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், ஆனால் திரும்ப எதிர்த்து அந்த ரீல் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. சரி, இதை பற்றி டீகோட் பண்ணிடலாம்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் சீன் ஒரு எபிசோட் வந்து லிட்டில் கார்டன் ஆர்க்கில் தான் வருது. எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து சேல் பண்ணிவிட்டு எல்லாருமே ஜூஸ் குடிச்சிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. ஐலேண்டோட என்ட்ரிக்கு வந்தோடனே நாமியா ப்ரோஸு இப்போ ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் லூஃபி வந்து எனக்கு சுற்றி பார்க்கணும் அப்புறம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேச்சுமே கேட்காம அவன் வந்து இறங்கி போயிடுவான். அந்த ஐலாண்ட்லேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வரதுக்காக ஜோரும் சாஞ்சியும் போயிருப்பாங்க. சாஞ்சியை வந்து ஒரு டீரெக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம், சாஞ்சி வந்து அதை காலி பண்ணிவிடுவான். ஜோரம் வந்து ஒரு ட்ரைசரோடப்ஸை வந்து கான்ஃபர்ம் பண்ணுவான், ஓ உனக்கும் மூணு ஹான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஷார்ட் ஸ்டிக் யூஸ் பண்ணி அதை டிஃபீட் பண்ணிவிடுவான். அப்போ நாமி வந்து புக் ஷெல்ஃபில் புக் எடுக்கிறத காட்டுவாங்க. சரி, நாமியோட அந்த பர்டிகுலரான புக் ஷெல்ஃபுக்கு வந்தோம்னா அதில் வந்து ஒரு ஆறு புக் இருக்கும். அவள் கை வச்சு பிக் பண்ணி எச்சிரா ஓடான்ற புக்கை மட்டும் எடுப்பாள். இந்த சீன் வந்து கரெக்டாக ஒரு 2-3 செகண்ட்ஸ் மட்டும்தான் வருமே. அவள் கையை ரிமூவ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இமேஜஸோட பிளெண்ட் பண்ணதுன்னா இந்த ரிசல்ட்டு தான் ஃபைனலாக கிடச்சிது. இதில் லாஸ்ட்டாக இருக்கிற புக்கில் வந்து ஹான் எழுதியிருக்கும். அடுத்தது நம்ம ஒன் பீஸோட ஆத்தர் எச்சிரா ஓடான்ற பேர்லேயே ஒரு புக் இருக்கும். இந்த லாஸ்ட்டு ரெண்டு புக்குமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கனெக்டட் தான். இதில் ஹான்றது வந்து ஹானரபிள் எச்சிரா ஓடான்றதை வந்து டினோட் பண்ணுது. அந்த ரேக்கில் ஃபஸ்ட்டு புக்கை பார்த்தோம்னா அதில் வந்து யுஃப்த் ஆஃப்னு எழுதியிருக்கும். எபிசோடோட ஆக்சுவல் ரேஷியோ வந்து 16:9 எனக்கு அவ்வளோதான் கிடச்சிது. ஆப்வியஸாக கார்னர் வந்து கட் ஆகிடுச்சு. இதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோக்கே எந்த ஒரு மீனிங்குமே கிடைக்கல. அடுத்த புக்கோட டைட்டில் வந்து ஃபியூனே நோ ஹவுன்னு இருக்கும். இதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஷிப்போட டைரக்ஷன்ற மாதிரி மீனானுச்சு. அடுத்த புக்கோட டைட்டில் தான் ஒன் பீஸ்னு போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த புக்கில் வந்து ஒரு பைரட்ஸ் கல் இருக்கும், கீழே வந்து கைசோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஸோ அது வந்து ஒன் பீஸை வந்து டினோட் பண்ணுது. இது ஆக்சுவலாக ஒரு ஈஸ்டர் எக்ஸ் தான். சப்போஸ் ஒரு வேலை அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதில் ஒன் பீஸ்னு வர்றது அப்புறம் கைசோக்குன்னு வர்றது எல்லாமே இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட ஒரு ப்ராஃபசிஸ் பண்ண ஒரு தியரி புக்காக இருக்கலாம். நான் இந்த எபிசோடை தேடும் போது எனக்கு அந்த கிளிப்பிங்கை தவிர எனக்கு எந்த எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அப்போ ரெடிட்டில் ஒரு போஸ்ட் பார்த்தா அதில் வந்து நாமிக்கு எல்லாமே தெரியும், இல்லாட்டி நாமி வந்து ஏன் அந்த புக்கு எடுக்கல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, அதை பற்றி டீகோட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டுடலான்னு தான் நினச்சேன், ஆனால் டியூரேஷன் அதிகமாக போனதுனால வீடியோவை மாற்றிட்டேன். இது வந்து கரெக்டாக லிட்டில் கார்டனில் எபிசோட் நம்பர் 17 வருது. ஸோ ஒரு வாட்டி ரீவாச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன் பீஸோட மாங்கா சாப்டர் 1024 மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நான் 1023 சாப்டரோட கடைசியில் வந்து 1024 ஸ்பாய்லருமே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ண மாதிரி ஒரு 10 பேஜுக்கு இருக்கும். 1025 வந்தோடனே சேர்த்து போஸ்ட் பண்ணிடுறேன். நாமி வந்து பிராக்மேன்ற ஒரு புக்கில் வந்து லிட்டில் கார்டன் இந்த ஐலாண்டை பற்றி பார்த்தேன்னு சொல்லியிருப்பா. ஆனால் அந்த புக்கில் வந்து லிட்டில் கார்டன் பற்றி அவள் படித்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த புக்கில் வந்து லிட்டில் கார்டன் வந்து ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஆதி காலத்தில் இருந்த ஒரு ஐலாண்டுன்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இன்னுமே டைனோசர் காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை தான் நாமி வந்து உசப்பு கிட்டே சொல்லுவாள். இதை கேட்டோடனே ரெண்டு பேரும் ஜர்க்காகி பயந்து நிற்கும் போது அப்போ தான் ஜெயின்ஸில் புரோகி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவான். சரி, நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஃபேஸ் ஸ்டில் தமிழ்.